ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உலக மகளிர் தினம். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் பெண்களை வந்து பூட்டி வச்சாங்க. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று மகாகவி பாரதி தன்னுடைய பாடலிலே பதிவு செய்திருப்பார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மாந்தர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று பாரதி வேதனைப்பட்டவும் உண்டு. அந்த மாதிரி தான் 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீட்டு வேலைகள் செய்வதற்காக மட்டுமே பெண்ணினத்தை இந்த உலகம் வைத்திருந்தது. அவங்களுக்கு வீட்டு வேலை தான் செய்ய தெரியும் அப்படின்னு. ஆனால் அந்த 18 நடுப்பகுதி 1854 தான் பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அலுவலக வேலைகளுக்கும் தொழிற்சாலை பணிகளுக்கும் அவங்க வந்து வராங்க. ஆண்களுக்கு சமமாக எங்களாலும் அந்த பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுகிறதே வந்து அந்த காலகட்டத்தில் தான். அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான ஊதியம் வழங்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. அதேமாரி ஆண்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட்டதா அப்படின்னாலும் இல்லை. ஆண்களுக்கு சமமாக பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டதாகவும் இல்லை. அந்தமாரி பெண் என்போல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படி தாண்டாத பத்தினி அப்படிம்பாங்க. அது என்ன படி தாண்டா பத்தினி? அதாவது வீட்டினுடைய வாசப்படியை தாண்டாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறவ தான் பத்தினி அப்படிங்கிற மாதிரி இடைக்காலத்தில் ஒரு வேறு ஒரு பொருள் சொல்லி அதை திரித்து விட்டார்கள். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, படி தாண்டாத பத்தினா என்ன அர்த்தம்னா, படி என்றால் அகவிலை படி. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், பணம் ஊதியம் சம்பளம் அதற்கு பேர் தான் படின்னு அர்த்தம். கணவன் பொருளீட்டி கொண்டு வருகிற போது அவர் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த படி சம்பளத்துக்கு உட்பட்டு குடும்பத்தினுடைய எல்லா செலவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறவள் பத்தினி. பத்தினி என்றால் என்ன அர்த்தம் என்றால் குடும்பத்தின் தலைவி, ஒரு ஆணுக்குரிய மனைவி என்று தான் அந்த காலத்தில் அர்த்தம். அந்த அளவுக்கு வரவுக்குள்ளே செலவை செய்யக்கூடிய பெண்மணியாக அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. வீட்டில் உள்ள வேலைகளுக்கு மட்டும்தான் பெண்களை வந்து பழக்கியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பு எப்படி இருந்தது? இன்றைக்கி நம்ம ஆணாதிக்க சமுதாயம்னு பேசுகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து பெண்கள் தான் வந்து ஆட்சி செய்கிற நிலைமையில் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய சமூகமே வந்து ஒரு தாய்வழி சமூகமாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது தாய்வழி சமூகம் எப்படி ஒரு பெண்ணினிடத்திலிருந்து ஆண் கைக்கு மாறியது அப்படிங்கிற வரலாறு ரொம்ப முக்கியம். அது வேட்டைக்கார சமுதாயம், எல்லா இடத்துலையும் வேட்டையாடுவாங்க. அப்போ வேட்டையாடும் பொழுது யார் வந்து முக்கியமாக இருந்திருக்காங்கன்னா பெண்கள் தான் இருந்திருக்காங்க. பெண்கள் தான் வேட்டையாடுறதுல முதல் நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆண்கள் கூட போயிருக்காங்க. அப்போ ஒரு காட்டில் வேட்டையாடும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, அங்கே உள்ள விலங்குகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு பிறகு அது குறைந்து விடும் இல்லையா. வேட்டையாடித்தாலே அப்புறம் அந்த விலங்குகள் அங்கே இருக்காது. அப்போ அடுத்து உணவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போது இந்த காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து பெண்களுக்கு ஏற்படுது. பெண்களுக்கு எப்போவுமே ஒரே இடத்துலே இருந்து பழகினவங்க அவங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது வந்து பெண்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப பயணப்படுறதோ ட்ராவல் பண்ணுறதோ, இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா வீடுகளில் படுத்து தூங்கும்போது பெட்ரூம்லலாம் எந்த இடத்துல அவங்க படுத்து தூங்குறாங்களோ அதே இடத்துல படுத்தால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். கொஞ்சம் ஒரு அடி தள்ளி படுத்தால் கூட அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆண்கள் அப்படி இல்லை, எங்கே வேணாலும் படுத்தாலும் எப்போ வேணாலும் தூக்கம் வரும். அந்த அளவுக்கு இடப்பெயர்ச்சியை விரும்பாதவர்கள் மரபு ரீதியாகவே பெண்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அது மட்டும் இல்லாமல் வந்து கரு உருகிறார்கள் பெண்கள். அப்போது அதற்காக அவங்க வந்து ஓய்வு கொடுக்க வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலையில், அது வரைக்கும் வேட்டையாடி கொண்டிருந்த அந்த பெண்ணினம் வந்து என்ன பண்ணுதுன்னா தாய்மை பேர் அடைகிற போது அவங்க அந்த வேலையிலேருந்து விலக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காடுறாங்க. அப்போது ஏன்னா ஒரு இடத்துக்கு இடம் அலைய முடியாது, காடு காடு அலைய முடியாது, ஒரு இடத்துல உட்காடுறாங்க. உட்காரும் போது அவங்க பார்க்குறாங்க, மரத்துலேருந்து மேலேருந்து பழங்கள் கீழே விழுது, அந்த விதைகள் மண்ணில் விழுந்து முளைக்குது வளருது. அதை பார்த்து கொண்டு அந்த இடத்துல அவங்க சில விதைகள் நட்டு வைக்கிறாங்க, வளருதான்னு பார்க்குறாங்க. அப்படித்தான் வேட்டைக்கார சமூகம் வந்து வேளாண்மை சமூகமாக மாறுகிறது. ஆக வேளாண்மையை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்ததும் பெண்ணினம்தான். அந்த மாதிரி வேளாண்மை சமூகமாக மாறிவிட்ட பிறகு பெண்ணினுடைய முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்து விடுகிறது. வேட்டைக்கார சமுதாயத்தில் பெண்ணுக்கு இருந்த முக்கியத்துவமும் மதிப்பும் வேளாண்மை சமூகத்தில் இல்லை. காரணம், அது அதிகப்படியான உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். அது ஆண்களால் செய்யக்கூடிய பணிகளாக அந்த வேளாண்மை சமூகம் மாறுகிற போது பெண் கையிலிருந்து ஆண் கைக்கு அந்த அதிகாரம் என்று மடைமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அப்படித்தான் பெண் என்பவள் அடிமையாகிறாள். பெண் ஏன் அடிமையானாள் என்று தந்தை பெரியாருடைய புத்தகத்தில் கூட இது பற்றிய செய்திகள் அதில் நீங்கள் பார்க்க முடியும்.
அப்படி அடிமைப்பட்டிருக்கிற அந்த பெண்கள் மீண்டும் தங்களுடைய உணர்வுகளுக்காகவும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்கள் குரல் கொடுக்க தொடங்குகிறார்கள். அப்படி டென்மார்க்கில் முத முதல்ல ஒரு பெரிய ஒரு உலக அளவில் ஒரு கூட்டம் நடக்குது. அப்போது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய குரலை ஓங்கி ஒழிப்பதற்காக நமக்காக ஒரு தினம் வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. அந்த கோரிக்கையை முன்மொழியலாமா அப்படின்னு அவங்கெல்லாம் பெண்கள்லாம் முடிவு செய்யும் பொழுது அது தோல்வியில் முடியுது. என்ன காரணம்னா, எல்லா நாடுகளுமே உலக மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு நாளில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள் ஒரே மாதத்தில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு அது தோல்வியில் முடியுது. அதன் பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியிலலாம் ஏற்பட்ட அதனுடைய தாக்கம், அதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் ரஷ்ய புரட்சியில் பெண்கள், ரஷ்யாவில் உள்ள பெண்கள் தான் மிகப்பெரிய பங்கு வகித்தாங்க. ஆக அந்த பெண்கள் எல்லாம் புரட்சிகரமாக சிந்தித்து மீண்டும் நமக்கென்று ஒரு நாள் வேண்டும் என்று அவங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து, அதன் பிறகு பிப்ரவரியில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வேணும், பிப்ரவரியுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் வந்து உலகம் முழுக்க சர்வதேசத்தில் உள்ள எல்லா பெண்களும் எங்களுக்கான தினமாக நாங்கள் கொண்டாடிக்கிறோம் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போது அந்த கிரகோரியர் கேலண்டர் எடுத்து பார்த்தா அவங்க சொன்ன அந்த பிப்ரவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மார்ச் 8 கிரகோரி கேலண்டரில் வருது. அப்படித்தான் இந்த மார்ச் 8 அப்படிங்கிறத உலக மகளிர் தினமாக ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு ஒவ்வொரு கருப்பொருள் வந்து கொடுக்கப்படுது. என்ன நோக்கம் அப்படின்னு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக உலக அளவில் பல பெண் சமூகம் முன்னேறி இன்றைக்கு ஆணுக்கு சமமாக இல்லை, ஆணை தாண்டிலும் கூட பல துறைகளில் இன்றைக்கி கோலோச்சுகிற அளவுக்கு பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமேடா என்ற பாரதியினுடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.